சென்னையில் அமலாக்கத்துறை சோதனை நடைபெற்று வரும் அமைச்சர் செந்தில் பாலாஜி வீட்டிற்கு துப்பாக்கி ஏந்திய அதிவிரைவு படையினர் வரவழைக்கப்பட்டிருக்கின்றனர். விரிவான விவரங்களை செய்தியாளர் சரவணன் வழங்க கேட்போம். சரவணன் வணக்கம், விவரங்களை பதிவு பண்ணலாம் சரவணன். மின்சாரத்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி அவருடைய வீட்டுல மற்றும் அவருடைய சகோதரருடைய வீடு, தன்னுடைய சொந்த ஊரான கரூரில் இருக்கக்கூடிய ஒரு வீடுகளில் எல்லாம் அமலாக்கத்துறையினர் இன்று காலை முதல் தீவிரமான சோதனையில் ஈடுபட்டு வருகிறார்கள். கடந்த 10 நாட்களுக்கு முன்பு நடந்த வருமானத்துறை சோதனையின் தொடர்ச்சியாக இந்த சோதனை நடப்பதாக கூறப்படுகிறது. இன்று காலை முதல் சோதனை நடைபெற்று வரும் நிலையில் சென்னை டிஜி தினகரன் சாலையில் இருக்கக்கூடிய அமைச்சர் செந்தில் பாலாஜியினுடைய அரசு பங்களாவிலும் இந்த சோதனை நடக்கிறது. அங்குதான் அமைச்சர் செந்தில் பாலாஜி இருக்கிறார். ஏற்கனவே பணப்பரிவர்த்தனை தொடர்பாக செந்தில் பாலாஜி அவருடைய வங்கிக் கணக்கில் கூடிய எஸ்பிஐ வங்கி அதிகாரிகளை வரவழைத்து அமலாக்கத்துறையினர் சோதனை நடத்தி வரும் நிலையில தற்பொழுது கூடுதலாக மத்திய பாதுகாப்பு படையில் ஒரு பிரிவான ராபிட் ஆக்ஷன் போர்ஸ் எனும் ரிசர்வ் படையினரை வரவழைத்திருக்கிறார்கள். ஒரு 20 பேர் கொண்ட 20 எண்ணிக்கையிலான துப்பாக்கி ஏந்திய இந்த மத்திய ரிசர்வ் படையினர் தற்பொழுது வந்து இறங்கி இருக்கிறார்கள். அவர்கள் சோதனை நடைபெறும் செந்தில் பாலாஜியினுடைய வீட்டிற்குள் தற்பொழுது நுழைந்திருக்கிறார்கள். அங்கு ஏற்கனவே இந்த சோதனை நடக்கும் பொழுது சோதனை நடைபெற்று வரக்கூடிய இடங்களில் எல்லாமே மத்திய ரிசர்வ் படை பாதுகாப்புடன் இந்த சோதனை வந்து நடத்தப்பட்டு வருகிறது. இன்று காலையிலிருந்தே ஒரு பிரிவினர் பாதுகாப்புக்காக மத்திய ரிசர்வ் படையினர் வந்திருக்கிறார்கள். தற்பொழுது கூடுதலாக இந்த மத்திய ரிசர்வ் படையினரை வந்து வரவழைத்திருக்கிறார்கள் என அதிகாரிகள் தரப்புல கூறப்படுகிறது. அவர்கள் சோதனை நடைபெறும் வீட்டிற்குள்ள தற்பொழுது சென்றிருக்கிறார்கள். அமைச்சர் செந்தில் பாலாஜி பொறுத்தவரோடு ஏற்கனவே வீட்டிற்குள் தான் இருக்கிறார். அது மட்டுமல்லாமல் அந்த ஏற்கனவே வங்கியினுடைய பணப்பரிவர்த்தனை தொடர்பாக, வங்கி இருப்பு தொடர்பாக எல்லாம் இது தொடர்பாக விசாரணை நடைபெற்று வருவதாகவும், அதற்காகத்தான் எஸ்பிஐ வங்கியினுடைய அதிகாரி ஒருவரை நேரில் வரவழைத்ததாகவும் கூறப்பட்டது. இந்த விசாரணை ஒரு பக்கம் நடைபெற்று வரக்கூடிய நிலையில தற்பொழுது இந்த மத்திய ரிசர்வ் படையினரை கூடுதலாக வரவழைத்திருக்கிறார்கள். இந்த சோதனை நடைபெற்று வரக்கூடிய செந்தில் பாலாஜியுடைய வீட்டிற்கு முன்பு கட்சியினர் பெருமளவுல யாரும் வந்து கூடவில்லை. ஒரு சில அவருடைய ஆதரவாளர்கள் மட்டுமே வந்து சென்றார்கள். என்ற பொழுதும் கூடுதலான படையினர் எதற்கு வரவழைத்திருக்கிறார்கள் என்பது ஒரு கேள்வியாக இருக்கிறது. இதற்கு அருகிலேயே ராஜா அண்ணாமலபுரம் பகுதியிலும் கூட அவருடைய உதவியாளர் அவருடைய வீட்டிலும் சோதனை நடைபெறுகிறது. அவருடைய சகோதரர் அசோக் என்பவருடைய வீட்டிலும் இந்த சோதனை நடைபெறுகிறது. சென்னையை பொறுத்தளவுல 3 இடங்களில் அந்த சோதனை நடத்தப்படுகிறது. கரூரிலுடைய அவர் சொந்த ஊர்ல அவருடைய வீட்டுல அது தொடர்புடைய இடங்களில் என 4 இடங்களில் இந்த சோதனை நடப்பதாக அதிகாரிகள் தரப்புல கூறப்பட்டிருக்கிறது. இந்த சோதனை வந்து எதன் அடிப்படை நடக்கிறது? கடந்த 10 நாட்களுக்கு முன்பு அவருடைய சகோதரர் மற்றும் உறவினர்கள் மற்றும் அவருடைய தொழில் தொடர்பான நெருங்கிய நபர்களுடைய வீடுகள்லாம் நடத்தப்பட்ட வருமானத்துறை சோதனையில் கிடைத்த ஆவணங்கள் அடிப்படையில் நடத்தப்படுகிறதா, அல்லது ஏற்கனவே மத்திய குற்றப்பிரிவுல ஒரு வழக்கு ஒன்று இருக்கிறது. அதிமுக ஆட்சி காலத்தில் ஒரு அமைச்சராக இருந்த பொழுது போக்குவரத்து துறையில் வேலை வாங்கி தருவதாக இருந்தது ஒரு வழக்கு ஒன்று பதிவு செய்யப்பட்டது. இந்த வழக்கு உயர்நீதிமன்றம் பிறகு உச்சநீதிமன்றம் வரை சென்று உச்சநீதிமன்றத்துல மீண்டும் இந்த வழக்கை வந்து விசாரிக்க வேண்டும் என்று உத்தரவிட்டிருக்கக்கூடிய நிலையில் மத்திய குற்றப்பிரிவு போலீசார் தொடர்பாக விசாரணை நடத்தி வருகின்றன. எனவே இந்த புகார் தொடர்பாகவும் வந்து அமலாக்கத்துறை வந்து விசாரிப்பதாக ஒரு தகவல் வெளியாகி இருக்கிறது. அது தொடர்பான ஆவணங்கள் எதுவும் கிடைத்ததா, அது அதற்காக இந்த சோதனை நடக்கிறதா என்பதெல்லாம் இந்த சோதனை முழுமையாக முடிந்த பிறகுதான் அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு என்பது அமலாக்கத்துறை தரப்பில் இருந்து வெளியாகும். இந்த நிலையில் இது போன்று ஒரு மத்திய ரிசர்வ் படை படையினர் வந்து கூடுதலாக அவர்கள் வரவழைத்திருக்கிறார்கள். பொதுவாக இது போன்ற மத்திய புலனாய்வு அமைப்புகள் சிபிஐயோ அல்லது வருமான வரித்துறையோ அல்லது அமலாக்கத்துறையோ இவர்கள் எல்லாம் சோதனை நடத்தும் பொழுது இங்கு சென்னையில் நடக்கிறது என்றால் சென்னை காவல்துறையினுடைய ஆயுதப்படை அவருடைய தலைமை அதிகாரிக்கு தகவல் தெரிவித்து இதற்காக கூடுதலாக பாதுகாப்புக்கு ஆயுதப்படை போலீசாரை வந்து எண்ணிக்கையில சில எண்ணிக்கையில் வாங்கிக் கொள்வார்கள். அதே போல மற்ற மாவட்டங்கள் நடக்கிறது என்றால் இதே போல அங்கிருக்கக்கூடிய பட்டாலியனில் இருந்து தமிழக காவல்துறையிலிருந்தான் கூடுதலாக பாதுகாப்புக்கு வந்து எடுத்துக்கொள்வது வழக்கம். ஆனால் இந்த முறை மத்திய ரிசர்வ் படையை வந்து அழைத்து வந்திருக்கிறார்கள். இதற்கு முன்பு இது போன்ற ஓரிரு சோதனையின் பொழுதும் இது போன்ற மத்திய ரிசர்வ் படையை வந்து கொண்டு வந்தார்கள். தற்பொழுதும் அந்த நடைமுறையை வந்து கொண்டு வந்திருக்கிறார்கள். தற்பொழுது கூடுதலான ராபிட் ஆக்ஷன் போர்ஸ் என மத்திய ரிசர்வ் படையை கொண்டு வந்தது இந்த பகுதியில சற்று பரபரப்பாக இருக்கிறது.
விவரங்களுக்கு நன்றி சரவணன்.